ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு குக் வித் பிரியா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, கேரளா ஸ்டைல் மீன் பொளிச்சதுங்க. மீன் பொளிச்சதுன்னா வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம வாழை இலையில் மசாலா தடவின மீனை ரேப் பண்ணி இதை வந்து ஃப்ரை பண்ணுறது தான் வந்து மீன் பொளிச்சதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம நார்மலாக மிளகாத்தூள் யூஸ் பண்ணி தான் நம்ம மீனை வந்துட்டு ஃப்ரை பண்ணியிருப்போம். பட் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. அண்ட் இதை நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் இதே மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க. ஸோ வாங்க, இந்த கேரளா ஸ்டைல் மீன் பொளிச்சது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மீன் பொளிச்சதுக்கு நான் ஒரு வவ்வால் மீனை எடுத்துக்கிட்டேன். இந்த மீன் பொளிச்சதுக்கு வவ்வால் ஃபிஷ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் முள்ளும் இதில் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நடுவில் க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நிறைய ஸ்லிட்ஸ் போட்டுக்கோங்க, வெட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். ஸோ இப்போ மசாலா ப்ரிப்பரேஷனுக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் சம அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சமாக இதை தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1/2 லெமன். நீங்கள் லெமன் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம், அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் மீனை மேரினேட் பண்ணிடலாம். ஸோ அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த பேஸ்ட்டை இதோட நம்ம நல்லா உள்ளெல்லாம் வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலா உள்ளே போகும். ஒரு ஒரு இடத்துல நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது உள்ளெல்லாம் மசாலாவை வச்சு நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த மசாலாவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வெறும் 4 இன்க்ரீடியன்ட் தான் இதுக்கு தேவைப்படும், ரொம்ப நேரமும் எடுக்காது. இப்போ இதை நான் வந்து ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன், நல்லா ஊறட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழை இலையில் அந்த மீனை வச்சுக்கிறேன். அந்த மீனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மேலே ஒரு வாழை இலையை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. வெளியே வராத மாதிரி நல்லா ரேப் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட்டை வச்சு கட்டிடுங்க, இல்லை வாழை நார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கட்டுறதுக்கு. ஸோ இதை நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இந்த இலை வந்து வேக வேக அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த ஃபிஷ்ஷில் இறங்கி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நாம் ஒரு தோசை கல்லில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கோங்க. திரும்பவும் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. அண்ட் இந்த வவ்வால் மீன் பொறுத்த வரைக்கும் 6-8 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஸோ ஒரு 3 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நான் வந்து இப்போ திருப்பிக்கிறேன். பாருங்கள், இலையோட கலர்லாம் வந்துட்டு மாறியிருக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம், ஒவ்வொரு பக்கமும் 3 நிமிஷம் வச்சு வேக விட்டுக்கோங்க. எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட்க்கு மூடி போட்டு வேக வைங்க. அப்போ அந்த ஃப்ளேவர் வெளியே போகாமல் இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வேக விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கேரளா ஸ்டைல் மீன் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த புதினா கொத்தமல்லியோட மீன் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வாவ், அந்த அந்த ஒரு அரோமாவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையிலே. ஸோ இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணி கொஞ்சமாக மேலே லெமன் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. ஸோ இந்த சண்டே நீங்கள் இந்த கேரளா ஸ்டைல் மீன் பொளிச்சதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் பிரியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.